பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். ராவணனையே தொட்டு அடித்து விட்டாய் மகாவீரன், நானும் கொடுக்கிறேன், அதையும் பார். ஜெய் ஸ்ரீராம். எப்படி ராவணா, எப்படி? ஜெய் ஸ்ரீராம். பகவான் சிவனின் கைலை மலையை தூக்கியவன், வாயுமைந்தன் அனுமனின் அடியை தாங்க முடியவில்லையா? நீ ஒரு மாவீரன். மாவீரனாயிருந்தும் ஒரு குறை, உன் சக்தி முழுவதும் தப்பு வழியிலே செலுத்துகிறான். அது விதியாக வந்து அழிக்கிறது. அழிவா? யாருக்கு அழிவு, எனக்கா அல்லது உனக்கா? உனக்கு. காட்டிலே அலைந்து திரிந்து வாழ்ந்தவனுக்கு லங்கா ராஜ்யத்தின் தங்க அரியாசனத்தில் அமர்ந்த ஆற்றல் மிக்க லங்கேஸ்வரனின் திருமுகத்தில் விதியின் அழிவா தெரிகிறது. ராமா, உன் பேச்சை கேட்டு மயங்குகின்ற அந்த அறிவுகட்ட மந்திரிகளிடம் சொல் உன் பேச்சு செல்லும், என்னிடம் செல்லாது. பக்தனுக்கும் அறிவாளிக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். பக்தன் அறிவிலையோ மூடனோ மனதுக்குள் அழுக்கில்லாத தூய்மையானவன். மதியுகி அறிவாளி உன்னை போன்று அடுத்தவனை அலட்சியம் செய்வான். யார் மனதிலே அகந்தையும் கபடமும் இருக்கிறதோ அவனுடைய செயல்பாடு உன்னை போலவே இருக்கும். இந்த பொன்னிலங்கையின் அரியாசனத்தில் அமர்ந்தும் கூட வாழ்வை வழிமாறி அமைத்துக் கொண்டவன் நீ. இப்போது உன் மனமே குழம்பி இருக்கிறது, உன் சொற்கள் அதை மூடி மறைக்கிறது. உன்னையே கேள். ஆட்டிப்படைக்கும் அக்கிரமக்காரர்கள் எப்படியும் ஒரு வட்டத்திற்குள் மாட்டிக்கொள்வார்கள். அப்படியொரு வட்டத்திற்குள் நிற்கிறார் காலம். உன் கணக்கை தீர்க்கப் போகின்றது. ஓடி ஒளிந்து கொள்ள உன்னால் முடியாது. முடியாது மட்டுமல்ல, அது நடக்காத ஒன்று. ஆடி அடங்கப் போகும் நேரம் இது. இறுதிக்காலம் வந்துவிட்டது. உன் பாபங்கள் ஒன்றாகச் சேர்ந்து அமைதியற்றவனாக உன்னை ஆக்கிவிட்டது. அதெல்லாம் உன்னை தாக்குகின்ற நேரம். பாபச்சுமை உன்னை அடுத்தும் தலை தூக்க விடாது. உள்ளுணர்வு குத்துவதால் ஏதேதோ உளறுகிறாய். இது உன் பெருமையை சிறுமையாக்கிவிடும். ராவணா, இதற்கெல்லாம் காரணம் உன் விதி. என் எதிரில் இன்று நீ வீரமொழி பேசுகிறாய். பேசி பேசி என்னை மிரட்டலாம் என்று நினைக்காதே. நீ ஏதோ ஒரு ராஜசபை முன் பேச்சரங்கம் நடத்துவது போல, மெத்த படித்த மேதைகளைப் போல பேச்சு திறனை காட்டுகிறாய். உனக்கு வீரம் இருந்தால் வில்லெடுத்து வளைத்தியனுடன் பேசு, சொல்லெடுத்தல்ல. உன் முதுகிலே அம்புரா துணியை கட்டி கொண்டிருக்கிறாயே, அது வெறும் ஒரு விளையாட்டு பொருள் அல்ல. அது வீரத்தை காட்டும் அளவுகோல். அறிவாய். Thank you.
உள்ளவனா? வெறும் வலிமையும் வீரமும் அஸ்திரங்களை அடுக்கடுக்காக விடுவதும் வெற்றியை தராது. யுத்தத்தில் ஜெயிக்க தர்மம், நேர்மையான எண்ணங்கள் மிகவும் தேவை. நீயும் லக்ஷ்மணனிடம் சொன்னால் நேர்மையெல்லாம் இங்கே நீ பார்க்கக்கூடாது என்று. நேர்மைதான் எங்களுடைய உயிர் மூச்சு. போன்ற நிலையில் ஆயுதமின்றி நிற்பவனை எப்போதும் தாக்கியதில்லை. இதுதான் ரகுவம்சத்தின் வீரம். இலங்கை அரசனே, உனக்கு ஆயுதங்கள் இல்லை, தக்க துணை இல்லை, தேரும் கொடியும் இல்லை, செய்வதறியாமல் நிற்கிறாய் அதிர்ச்சியோடு. இதற்கு பெயர்தான் உன் விதி.